சார், இப்போது இந்த பிஃபோர் வி கன்க்ளூட், வாட் டூ யூ திங்க், உங்களோட தாட்ஸ் அபவுட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன? ஹவு டு யூ திங்க் தே ஷுட் லீட் தேர் லைஃப்? ஏதாவது ஒரு தாட் இருக்கா உங்களுக்கு? சீனியர் சிட்டிசன், ஆமாம், ஏன்னா 60 வயசுக்கு மேலே ஹவு யூ கேன் பி யூனோ ஃபுல் ஆஃப் லைஃப், கண்டினியூ வித்தவுட் ஹேவிங் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் மைண்ட் இல்லையா? இப்போ ஏதாவது ஒரே ஒன்று தான் அவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தன்னோடு பேசுகிறதுக்கு ஒருத்தர் ஓடுன்றது தான் பெரிய குறையான கம்பானியன்ஷிப். ஆமாம், ஒரு மனசு விட்டு ஒருத்தர் பேச முடியலன்னு இந்த பாருங்க போகிறவங்க வந்துடுறாங்க பாருங்க, என்ன வசதி இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும், ஜாயின்ட் ஃபேமிலி எப்படி இப்போ அப்பா அவரோட கூட மொத்த பேரும் இருப்பாங்க கூட்டம், அதனால சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி இவங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்க குழந்தைங்களை எல்லாம் விளையாட்டு கலகலப்பா இருக்கும். வீட்டில் பாருங்க ஒரு குழந்தை இருக்கிறது சமப்படும், விளையாடுறதுக்கு ஆளே இருக்காது. அது லெவலுக்கு அந்த வயசுக்கு ஒரு குழந்தை வேணும், அது ரெண்டு குழந்தை இப்போ அவங்க சித்தப்பாவுக்கு ஒரு பையன் இவங்களுக்கு ஒரு பையன்னா ரெண்டு குழந்தை விளையாண்டு இருக்கோம் பாட்டி தாத்தா அந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்பு கடைசி வரைக்கும் வருதுன்னு நான் நினச்சிருந்தேன். வயசான பிறகு கூட யாராவது அவங்க லெவலில் அவங்க வயசு அந்த குரூப்பு இல்லாட்டி இவங்க வேவ் லென்த்துக்கு அட்ஜஸ்ட் ஆகிறவங்க அப்படி யாராவது பேசுறதுக்கு ஓணும்னு சொல்லி. இப்போது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது இதெல்லாம் இருந்தது, இப்போ இல்லை. என்ன ஒரு அக்ரஹாரம்னு வச்சுங்க, எல்லாரும் தெருவில் ஒருத்தவங்களும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இந்த வீட்லேயே பேசுறதுக்கு ஆளுனா அடுத்த வீட்டில் பேசலாம். இப்போ அது மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள், ஃப்ளாட்டில் கூட இந்த ஃப்ளாட்டில் உள்ளது அடுத்த உள்ள பேசுறது தெரியல, ஒன்றும் அப்படி இல்லை. இப்போ எல்லோரும் இப்போ அடுத்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா இவங்க எல்லோரும் போய் அவங்க போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு, அந்த மாதிரி அந்த இதெல்லாம் மாறி போச்சு. இந்த ஃப்ளாட் சிஸ்டம் வந்தது ஒன்று, ரெண்டாவது வந்து எல்லாருமே உத்தியோகத்துக்கு போகிற பிஸி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்களுக்கு கவனிச்சிருக்க ஆளு கவனிக்கிறேன்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண கூட அவங்க நினைக்கிற எமோஷனல் கூட யாராவது இருக்கணும் பேசுறதுக்கு யாரோட பேசுறது அந்த மாதிரி ஆயிடுது. அது வந்து அந்த ஓல்டு சிஸ்டம் வந்து நல்லா இருந்தது, இப்போ அது இல்லை. அது இப்போ என்ன பண்ணுறது, அது அப்படி ஏதாவது கடவுள் புண்ணியத்தை வந்ததுன்னா தனவை சரியாக பண்ணது. எனி திங் யூ வாண்ட் டு ஆஸ்க் ஜெனி? எழுதிருந்தாங்க அந்த புக்கு கூட எனக்கு வந்து அதாவது சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருந்தது. இப்போ அந்த 9 வயசுன்னு வச்சுங்களேன், அப்ப கண்ணன் அப்புறம் வந்து கல்கண்டு அனில் இது இந்த மாதிரி புக் நம்பளிமா எங்கள் ஏஜ் குரூப்பு தகுந்தபடி படிச்சுட்டு இருப்போம். அப்போ ஒரு கதை ஒன்று எழுதுனா கண்ணனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ ரமணின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இருந்தார் எங்கள் அப்பா இந்த இது பாருங்க செல்வன்ஸ் கார்டன் ரோடு அது கடைசியில் இருந்தார் ஆர்வி ரமணின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். அப்புறம் அதில் வரலாத்தோடு விட்டேன், இது நமக்கு வேணாம் அது அது மறந்து நானும் விட்ட மறந்து போச்சுருங்க. அப்புறம் வந்து என்னாச்சு, 1983 இங்கே இங்கே எங்கள் பக்கத்தில் தமிழ் பண்ணேன் அப்போ இருந்து சின்ன நாமளை ஆரம்பிச்சது. அப்போ இருக்கிற எல்லா பப்ளிஷர்ஸும் ஒரு காலத்தில் இங்கே இருந்தவங்க, சாவி கூட இங்கே தான் இருந்தார். அப்புறம் தான் விட்டு போய் சுதர்சன் லாஸ்ட் ஹோட்டல் வச்சார், அதுக்கப்புறம் ஆண்டை விட்டு போனார் எப்படி ஆச்சு. அப்போ வந்து அவர் அருணன் சொல்லி இங்கே இருந்தார். அப்போ நான் சின்ன பையனாக அவர் பார்த்துருக்காரு. அப்புறம் அவரும் தனியாக சொந்தமாக அருணோதயம் பப்ளிகேஷன் கவுடியா மற்றவர்கள் ஆரம்பித்து அங்கே போயிருந்தபோது 30 இயர்ஸ் அவர் வந்து 53 ஆரம்பிச்சது, 83 30 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு 30 புக்கு 30 வேறு வித புக்ஸ் போடுறது அப்படி தான் நான் நன்றி சொல்லணும். அதாவது ஒன்று சிறுகதை தொகுப்பு, ஒன்று நாவல், ஒன்று நாடகம், அது மாதிரி போட்டு அதில் ஒன்று வந்து யாரோ ஒரு இண்டஸ்ட்ரியிஸ்ட்டோ இல்லாட்டி யாரோ ஒருத்தருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுனேன். அப்போ அவங்க வந்து எதாவது சார்ட் போட்டு ஒன்று கொடுத்தாங்க, இல்லை இண்டஸ்ட்ரியஸ் தான் எப்போவுமே நம்ம போடுறோமே யாரோ ட்ரேடரை போடலாம் இந்த வாட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆமாம், யார் கேட்கணும் அவர் எனக்கு இது நான் சின்ன பையனாக பார்த்துருக்கேன் இல்லையே அவர்கிட்ட போய் சொல்லான்னுங்க. அதாவது இவங்க தேதி வச்சுக்க 3 நாள் தான் இருக்குது. அப்புறம் அவங்க வந்தாங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்புறம் நான் ஸ்டேஜ்லேயும் பேசி இப்போ பழக்கில் எழுது அதோடு போச்சது எனக்கு பழக்கமே இல்லையே இது இப்படின்னு சொல்லி சொன்னேன். அதில் நாங்களும் கொண்டு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மாணிக்க வாசம் ஒருத்தர் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு கூட இருக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த சின்ன புக்கு வெற்றியின் வரலாறுன்னு இந்த கடை ஸ்டோரியாக போட்டு இந்த ஷாப் வெற்றியின் கதையின் முதல்ல போட்டிருந்தாங்க. இப்படி வேணாம் சார் என்ன ஏன்னு கேட்டார். இது மாதிரி நான் மணியன் சார் 82 இதில் கூப்பிட்டுருந்தாங்க, சிலோனில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ உலக இந்து சமய மாநாடு ராஜதுரன் ஒரு மினிஸ்டர் இருந்தார், இந்தியன் ஒரு மினிஸ்டராக இருந்தார். போயிருந்தோம். அப்போ நாங்கள் பஸ்ஸு ஊர் சுற்றி காலம் பஸ் ஆயிடுச்சு போயிருந்தேன்.
இவர்கிட்ட தாமரை மணாளன் சொல்லிட்டு இன்னொரு அசிஸ்டன்ட் இருந்தார். அவர் வந்து அவர் பேர் வந்து பாஸ்கர் தொண்டைமான் பேர். அந்த காலத்தில் அந்த பெரிய வீரர்கள் வம்சாவளி அவங்க தான் தொண்டைமான் பேர் வரும். அதாவது சேனி தளபதினு வச்சுக்கோங்க. அவர் ஏதோ ஏதோ அந்த காலத்தில் என்ன நடந்தது அவங்க வீர வரலாறு தாத்தா என்னென்ன வீர வச்சு வச்சு நேரம் பார்த்தீங்க கதை விட்டுருக்கு என்ன மணியன் கதை இல்லை சார் வரலாறு என்னது எனக்கு அப்போ தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுது. கதை என்ன கற்பனை சேர்ந்துருப்பேன் வரலாறுன்னு அதனால இது வந்து கதை என்ன ஒருவேளை தப்பா என்ன அர்த்தமும் வரலாம் வரலாறு வரலாறும் போடுங்க சார் போட்டோம். அதான் முதல் புக்கு. அதுக்கப்புறம் நிறைய புக்கு எழுதிருக்கீங்க. எங்கள் ஸ்டாஃபுக்காக ஒரு சேல்ஸ்மென்ஷிப் புக் அவர் நீங்களே அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் புக் குருவாயிட்டீங்க. அந்த 1989 தமிழ்நாடு சிறந்த இது மேனேஜ்மெண்ட் புக்னு சொல்லிட்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் பாரதியார் இப்போ வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு புக்கு எழுதுங்க சார் இன்ஸ்பயர் பண்ணுங்க அவருங்க. ஸோ வித் தோஸ் ஃபியூ வேர்ட்ஸ் இன்னும் நிறைய பேசலாம் சார்கிட்ட பட் அவருக்கும் டைம் இதாகும். பட் இட்ஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி 1 hour மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவரோட பேசி. தாத்தா வந்து இப்போ நேதா எந்த மேடையில் பேசினாலும் நேதாஜியும் பாரதியாரன் இது கண்கள்னு சொல்லுவேன். அப்போ தான் உங்கள் அப்பா நிறைய பேசினேன் நேதாஜி பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது. அது அப்பா வந்து வந்து நீங்கள் நிறைய கேள்விகள் அவர் பழகதெல்லாம் நல்லா ஞாபகம் சொல்லிட்டு வருவார். அப்போ அப்போ தான் தெரியும் முத்துராமலிங்க தேவருக்கு குரு வந்து நேதாஜின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் நேதாஜி இவங்க மூணு பேர் தானே அந்த பாட்டு. அது இப்போ 1927 அப்போ இங்கே அன்சாரி தலைமையில் செட்பட்டில் பெரிய மாகாணத்துக்கு பூராவும் இவர் ஒத்தரே செலவு பண்ணார். அந்த மாநாட்டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் வெளியே தங்க வச்சிருந்தாங்க நேதாஜி மட்டும் உங்க காம்பவுண்ட்ல ஒரு சின்ன அவர் சொன்னது தங்க வச்சிருந்தாங்க நீ அவர் கூட வந்து பாத்துக்கொண்டாரு. அப்பதான் முதல்ல போய் அவர் பாக்குறாரு. அப்புறம் அவருடைய போக வர டெய்லி வந்து பழக்கம் ஆயிடுது அந்த மாதிரி. அப்புறம் அவரே வந்து இருக்க எல்லான்ற மாதிரி அவர் மறைஞ்ச பிறகு கூட இன்னும் இருக்கா இருக்கான்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம்மா அந்த இலையில போட்டு மூணு பேர் இலையை போட்டால் சாப்பிட இலை போடுவாருக்கு. ஆமாம் அந்த மாதிரி அது சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து எனக்கு அவர் பேரில் பெரிய பக்தி உண்டே தவிர அவரை பற்றி இவ்வளோ நெருக்கமான விஷயங்கள் எனக்கு தெரியல. கரெக்ட். இப்போ இவர்னா உங்கள் குடும்பத்தோடு அவர் முத்துராமலிங்க தேவருக்கு குரு நேதாஜி நேதாஜி குரு கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம் ட்ரூ. அதாவது மூணு பேர் தான் அந்த பாட்டு இங்கேருந்து கிளம்பும்போது கூட இங்கே வந்து சொல்லுவார். இங்கே வந்துட்டு இவர்கிட்ட சொன்ன இது மாதிரி பிளான் வச்சுருக்கேன்னா சரி அப்படி தான் போயிட்டு வந்து. அது இன்னும் அந்த ஆஃபீஸில் என் ஃபோட்டோ வச்சுருக்கேன். எங்கள் அப்பா நடுவில் நிற்பார். அவங்க ரெண்டு நேதாஜியும் அவரும் பக்கத்தில் நிற்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கும்போது சார் அந்த காலத்தில் எத்தீங்க எல்லாம் கொடுத்தாங்க சார். இந்த பார்ட்டிக்குன்னு பார்க்கல கண்ட்ரிக்கே நிறையா செஞ்சாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லாத போயிடுச்சு அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பேட்ரியாட்டிசம் வந்து அது வரணும். அதாவது நிறைய என்னென்னமோ கண்டுபிடிப்புகள் வந்துட்டே தவிர ஜனங்களுக்கு அந்த மனசில் அந்த காலத்தில் என்ன இருந்து பாருங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நன்மை செய்யணும் அப்படின்னு அதெல்லாம் குறைஞ்சே வருது. அந்த செல்ஃபிஷ்னஸ் அதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது அதே பணத்தோட மோகம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். அது வந்து அது அடுத்த ப்ராப்ளம் முக்கியத்துவம் எதுக்குன்றது மாறி போச்சு. இப்போ கரெக்ட். அப்போ பணத்தை வந்து ரெண்டாம் பட்சம் தான். அப்போ வந்து பணம் பெரிய விஷயம் கிடையாது சார். அது நம்ம டியூட்டி பண்ணால் அது வரணும்னு அந்த அளவு தான் நினச்சிருப்பாங்க. இப்போ தான் அது ஒரு பெரிய பணம் முக்கியமாயிடுச்சு. டியூட்டி அப்புறம் பிங்க் தங்கி போச்சு. அதுதான் ப்ராப்ளமாக இருக்கு. என்ன காரணத்துக்காகவும் தவறுகள் பண்ண மாட்டாங்க. கரெக்டுக்காக பண்ணவே மாட்டாங்க. இப்போ பணத்துக்காக எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். யூடியூபர்ஸ் வி ஆர் ஸோ ஐ மீன் ஹாப்பி டு ஹாவ் நல்லி குப்புசாமி செட்டியார். அண்ட் அவர் சொன்னது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நம்புகிறோம். அவரை திரும்பி நாங்கள் இன்டர்வியூ கூப்பிடுவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவரோடு இன்னும் நிறைய பேசணும். அது வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சந்தோஷம்.